வடகொரியா ஒன்றும் பயங்கரவாத அமைப்பு அல்ல, அது இறையாண்மை கொண்ட நாடு. இந்தியா உட்பட 160 மேற்பட்ட நாடுகளில் தூதரகங்களை கொண்டிருக்கிறது. அமெரிக்கா வரை சென்று தாக்கும் திறன் கொண்ட ஏவுகணைகளையும் உலகையே அழிக்கும் திறன் கொண்ட அணுகுண்டுகளையும் வைத்திருக்கிறது. நான்கு வகையான ஏவுகணைகள் இருப்பதாக வெளிப்படையாகவே அறிவித்திருக்கிறது. இந்த நாட்டிடம் இருக்கும் இரண்டாவது பெரிய ஏவுகணையை கொண்டு அமெரிக்காவின் பிராந்தியமான குவாம் தீவை கூட தாக்கிவிட முடியும். 4000 கிலோமீட்டர் செல்லும் முசூடன் ஏவுகணை தென்கிழக்கு ஆசிய பிராந்தியங்கள் வரை செல்லும். இதேபோல் 6000 கிலோமீட்டர் தொலைவு சென்று தாக்கும் டோபோடோங் 2 ரக ஏவுகணையை பயன்படுத்தினால் அமெரிக்காவின் ஹவாய் தீவுகள் அலாஸ்கா வரையிலும் தாக்குதல் நடத்தலாம். வடகொரியாவிடம் 10000 கிலோமீட்டர் செல்லும் ஏவுகணை இருப்பது உண்மையெனில் அந்த நாடு அமெரிக்காவின் பெரு நிலப்பரப்பை கூட தாக்கிவிடக்கூடும். அணுகுண்டு சோதனைகளையும் ஹைட்ரஜன் குண்டு சோதனைகளையும் வடகொரியா நடத்தியிருக்கிறது. ஏவுகணைகளில் பொருத்தும் அளவுக்கு சிறிய வகையிலான அணுகுண்டுகளை தயாரிக்கவும் முயற்சி செய்து வருகிறது. அதனால் வடகொரியா மீது போர் தொடுப்பது அமெரிக்காவாக இருந்தாலும் சாத்தியமில்லை. ரஷ்யாவும் சீனாவும் வடகொரியாவை கைவிடப் போவதும் இல்லை. ஏனென்றால் ராஜதந்திரத்தில் நண்பன் பகைவன் ஆகிய சொற்களுக்கு தெளிவான விளக்கம் கிடையாது.